மற்றவங்க எல்லாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் கர்த்தர் செயல்பட போகிறார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பிரியமானவர்களே, இது தாவீது சொல்லுகிறார். அங்கே பெலிஸ்தியனாகிய கோலியாத்து கர்ஜித்து கொண்டிருக்கின்றான், கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக யுத்தம் கர்த்தருடையது என்று அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று நீ பார்த்துக்கோ என்று சொல்லுகிறார். மற்றவங்க எல்லாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் கர்த்தர் செயல்பட போகிறார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லி. அவர் மற்றவங்களை போல உலக பிரகாரமான ஸ்ட்ராட்டஜியோடு கூட பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் வெல்பவர் அல்ல. அவருடைய ஸ்ட்ராட்டஜியே வித்தியாசமாக இருக்கும். யுத்தம் கர்த்தருடையது என்று திரும்ப திரும்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். உங்களுக்கு எதிராக வரும் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் கோலியாத்தை போல இல்லை பெலிஸ்திய கூட்டத்தை போல கர்ஜித்து கொண்டு ஏளனமாய் சிந்தித்து கொண்டு அங்கே ஒரு விதமான நம்மை பார்த்து ஏளனமாய் சிரித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். பெரியமானவர்களே, இவன் என்ன செய்ய போகிறான் பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எதிராக அந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், விசுவாசிக்க சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. அவர்களெல்லாம் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் ஒரு புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பார். அவர் ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாளுவார். அப்பொழுது அவங்க எல்லாம் புரிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் என்று சொல்லி, கர்த்தர் உங்களை பாதுகாக்கின்றார் என்று சொல்லி. அப்படிதான் பிரியமானவர்களே, அவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் வரும்பொழுது இவன் வெறும் கூழாங்கல்லினாலே அந்த பெலிஸ்தியனை வீழ்த்த கடவுள் உதவி செய்தார். யுத்தம் கர்த்தருடையது என்று. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரிலே ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருக்கிற ஒரு கூட்டத்தார், ஒரு ஜன கூட்டத்தார் இவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த சபையை அங்கிருந்து கலைக்க வேண்டும், அந்த ஆலயத்தை அங்கிருந்து ஓட வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வருகின்றவர்கள் அவர்கள் சதித்திட்டம் செய்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள். பிரியமானவர்களே, இதை கேள்விப்பட்ட பெரிய அந்த சபை மக்கள் எல்லாம் போதகரை அழைத்து ஒரு கூட்டம் போடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாம் ஒரே ஒரு எனர்ஜியோடு பேசுகிறாங்க. ஐயா, நீங்கள் விட்டுருங்க ஐயா, நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் போதனை செய்கின்றவர்கள் போதிக்கிறவர் நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கள், அது போதும் எங்களுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒருத்தர் அதில் சொல்கிறாரு, நான் சும்மா இருந்தேன், நான் என்னுடைய பழைய சுபாவத்தை எடுத்தால் இவனுங்கள்லாம் ஓடி போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் ஒரு பக்கமாக அப்படியே பட்டயத்தையும் ஈட்டியும் எடுக்கிறது போல் பேசுகிறாரு. இன்னொருத்தர்லாம், என் இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் குவைட்டாக இருந்தேன், சரி நம்ம சபைக்கு வந்திருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு, ஆனால் இவனுங்க இப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம இன்ஃப்ளூயன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், அவன் 10 பேர்னா நான் 20 பேரை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது அந்த போதகர் சொன்னாராம், எதுவும் நாம் செய்ய வேண்டாம், நாம் எல்லாம் ஆண்டவரிடத்திலே முறையிடுவோம், நாம் எல்லாம் உபவாசித்து ஜெபிப்போம் என்று சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இவங்கெல்லாம் சில பேர் முணுமுணுத்துட்டே ஜெபிக்கிறாங்க, இவருக்கு வேறு வேலை இல்லை, நம்ம ஸ்டைலில் விட்டால் அவங்கள உண்டில் பண்ணிடலாமே. ஆனாலும் போதகர் அவர்களை அப்படி விடாமல் வழி அனுப்பாமல் இந்த ஜபத்திலே தரித்திருக்க சொல்லுகிறார். உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அந்த நாள் வந்தது பிரியமானவர்களே.
அவங்க ஈட்டி அவங்க எல்லாரும் அந்த தீபந்தத்தோடு வருகின்றார்கள். எல்லாம் தீபந்தத்தோடு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று செய்தி வருகிறது. அப்போ கூட அந்த சபை மக்கள் கேட்குறாங்க, ஐயா கொஞ்சம் விடுங்க ஐயா, நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லை நாம் ஜெபித்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர்கள் நெருங்கி நெருங்கி வரும்போது எங்கிருந்து தான் மழை வந்தது என்று தெரியாது. பிரியமானவர்களே, அப்படி ஒரு மழை, அவங்க தீபந்தம் எல்லாம் அப்படியே அணைந்து போனது. அது மாத்திரமில்லை, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்தது. ஒருத்தரை ஒருத்தர் அவங்க பேசி நிந்தித்து கொண்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு திரும்பி போய்விட்டாங்களாம். பிரியமானவர்களே, போகும்போது அவர்கள் சொன்னார்களாம், மழைக்கான அறிகுறியே இல்லாத இருந்தது. ஆனால் இந்த மழையை அவங்க வேண்டற கடவுள் எங்கிருந்து தான் அனுப்புனாருன்னு தெரியல, அந்த மழை வந்தது. நாம் இன்னைக்கு திரும்பி போகிறோம், அவங்களுக்கு எதிராக இனிமேல் நாம் செயல்படக்கூடாது என்று சொன்னார்களாம். போதகர் மற்றும் அந்த சபை அனைத்துமே எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடினார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஒரு பக்கமாக ஒரு கூட்டம் வரும், ஆனால் ஏழு பக்கமாக திரும்பி ஓட கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங் செய்தியை கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன், நீ விசுவாசத்தோடு என்னிடத்தில் முறையிட்டு விட்டாய், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் யுத்தம் செய்வார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, யுத்தம் உம்முடையது என்று சொல்லியிருக்கீங்க. மற்றவர்கள் பார்க்கும் வண்ணமாய் நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களை கரம் பிடித்து உயர்த்த போகிறபடினாலே எங்களை ஆண்டவரே, எங்களுடைய திட்டங்களோ எங்களுடைய ஆண்டவரே யுக்திகளோ அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புவிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.